ஸோ ஃபஸ்ட் டைம் அடிக்கிற மழையில் ஒரு ரைடு போகிறோம். ப்ளஸ் இந்த ரோடு பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க யானை காடு, ஃபுல்லாக தண்ணி காட்டுறவங்களுக்கு இப்போ நல்லா தேய்ச்சிங்கன்னா அங்கே பாருங்க நல்லா ரெட் கலரில் வர ஆரம்பிச்சிருச்சு. Hello viewers, this is Ram and welcome back to Fine Tackle. So first time அடிக்கிற மழையில் ஒரு ரைடு போகிறோம். ஸோ குளிரில் என்னால் சத்தியமாக பேச முடியல, வாயெல்லாம் தானாக ஒளிரிட்டு இருக்கேன். ஏன்னா அந்தளவுக்கு கிளவுடியாக இருக்குது. ரொம்ப நாள் நான் இங்கே அந்த ஊர்லேயே இல்லை, நான் வந்து அவுட் ஆஃப் ஸ்டேஷன் வேறு ஒரு ஊரில் இருந்தேன். நல்லா சூடாக இருந்தது. பட் நம்ம ஊருக்கு வரும்போது திறமையும் பழைய நிலைமைக்கு ஆயிடுச்சு. ஃபுல்லாக வெட்டாக இருக்குது, ஈரமாக இருக்கிறதுனால ரொம்ப குளிராக இருக்குது. அண்டு இன்னைக்கு ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் இந்த மாதிரி நான் வ்ளாக் எடுத்துருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். ஏன்னா அடிக்கிற மழையில் ஒரு காட்டுக்குள்ளே போகிறோம். அண்டு வாங்க போகலாம். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அங்கே வந்து அட்டை புழுக்கெல்லாம் நிறைய இருக்கும். ஸோ அண்டு இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து அப்படியே மிஸ்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ நிறைய இடங்கள் இருக்குது, உங்களுக்கு நான் சுற்றி காட்டுறேன் எங்கள் ஏரியாவை. இது ஒரு ஹோம் ப்ளாக்னு வச்சுக்கோங்க. சார் வாங்க போகலாம். அண்ட் அதுக்கு முதல்ல நீங்கள் என்னுடைய சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பண்ண ப்ரெஸ் பண்ணிடுங்க. சரி வாங்க போகலாம். ஸோ அப்படி நடந்து போகும்போது பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு மரம் வருங்க, உங்களுக்கு தெரியும். இதோ இது நாங்கள் வந்து என்னென்னு சொல்லுவோம்னா பொட்டு மரம்னு சொல்லுவோம். சின்ன வயசில் நாங்கள் ஸ்கூல் போகும்போது சில டைம் வந்து இந்த சந்தனம் இல்லைனா குங்குமம் வந்து வைக்காமல் போயிட்டுப்போம். அந்த டைமில் பார்த்தீங்கன்னா இந்த மரத்தில் வந்து ஒரு வித்தியாசமான ஒரு காய் ஒன்று இருக்கும். அதை உடச்சி பார்த்தீங்கன்னா உள்ளாடி நல்லா ரெட்டிஷாக அப்படி சில சீட்ஸ்லாம் இருக்கும், விதைகள் இருக்கும். அதை அப்படி தேய்ச்சிட்டு நாங்கள் என்ன பண்ணுவோம்னா தலையில் வச்சுப்போம். ஸோ அந்த கொட்டையை உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். ஏதோ இதுக்குள்ளே அந்த விதை இருக்கு இல்லையா, இதை அப்படி என்ன பண்ணணும் தேய்ச்சிக்குவோம். நல்லா தேய்ச்சிங்கன்னா அங்கே பாருங்கள் நல்லா ரெட் கலரில் வர ஆரம்பிச்சிருச்சு. கதாக்கா இதை இன்னும் கொஞ்சம் கூட எடுத்துக்கலாம். நல்ல ரெட் கலரில் வரும், ரெட்டு கூட இல்லை, நல்லா ஆரஞ்சு கலரில் வந்துருச்சு அப்படியே. இதோ ஸோ இது மறக்க முடியாத ஒரு எண்ணங்கள், இது எல்லாமே ஞாபகங்கமாக வச்சுருக்கோம் நாங்கள். சரி அவங்க வேறு என்னென்ன இருக்குன்னு அப்படி பார்த்துடலாம். இந்த ரோடு பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க யானை காடு. எப்போ வேணும்னாலும் இங்கே வந்து யானைகள் வரும், ஏன்னா ஃபுல்லாகவே ஃபாரஸ்ட் தான். ஸோ இதுக்குள்ளே தான் நாங்கள் எப்போயுமே வந்து சின்ன வயசுலனாலும் சரி இப்போனாலும் சரி எங்களுடைய வாழ்க்கையில் அப்படி தான் போயிட்டுருக்கோம். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இங்கே எல்லாமே வந்து ஃபாரஸ்ட்டாக தான் இருக்கும். அண்ட் இந்த ரூட்டு பார்த்திங்கன்னா ஒரு குருசுமலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மலைக்கு போகக்கூடிய ஒரு ரூட் இது. ஆல்ரெடி என்னோடய வீடியோவில் பார்த்திங்கன்னா குருசுமலை நான் வந்து வ்ளாக் எடுத்து போட்டிருக்கேன், ரொம்ப சூப்பராக இருக்கும், நீங்கள் அதை பாருங்க. அண்ட் இதுதான் அந்த மலைக்கு போகக்கூடிய ரூட் இது. இப்போது மழை டைம்லலாம் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும், பட் போகிற வழி ஃபுல்லாகவே யானை சாணங்கள் நிறைய கிடக்கும். ஏன்னா நான் சொல்லிட்டேன் இல்லையா ஃபுல்லாகவே யானை காடு தான். ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா லைட்டாக மழை வந்து கம்மியாயிருச்சு. அண்ட் இப்போ நாங்கள் எந்த ரூட்டில் போக போகிறோம் அப்படின்னா ரொம்பவே வந்து டேஞ்சரான ரோடு இது ஆக்சுவலாக. இப்போ நீங்கள் கூடலூருக்குள்ளே வந்துட்டிங்கன்னா ஏலியாஸ் கடைன்னு சொன்னாலே எல்லாருக்குமே நல்லா ஞாபகம் வரும். ஏன்னா அந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா எனி டைம் வந்து யானைகள் வந்து க்ராஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். 10 இல்லை 14 கிடையாது, 15 கிடையாது, 20 மேலே தான் யானைகள் எப்பயுமே க்ராஸ் ஆகும். ஸோ அந்த ரோடு கனெக்ட் ஆகக்கூடிய இடத்துல பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் வந்து போக போகிறோம். இங்கேருந்து என்னுடைய ஹோம் டவுனுக்கு வந்து ஷார்ட்கட் இது ஆக்சுவலாக. பட் எனி டைம் இங்கே வந்து யானைகள் நின்றுட்டே இருக்கும். மேக்ஸிமம் இதில் வந்து எப்பவுமே சொல்லுவாங்க இந்த ரூட்டில் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவாய்ட் பண்ண சொல்லுவாங்க. ஃபோர் வீலர்ஸ் ஓகே பிரச்சனை கிடையாது, பட் டூ வீலரில் நம்ம போகும்போது ரொம்பவே வந்து சேஃபாக போகணும், எல்லா சைடுமே பார்த்துட்டு தான் போகணும். ஸோ அந்தளவுக்கு டேஞ்சரான ரோட்டில் தான் போக போகிறோம். இப்போ நம்ம க்ராஸ் பண்ணி வந்த ரோடை நீங்கள் அப்படியே பாருங்களேன். ஸோ அங்கேருந்து தான் நம்ம க்ராஸ் பண்ணி வந்தோம். ஃபுல்லாக அது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஃபாரஸ்ட் ஏரியா தான், ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே ஃபாரஸ்ட்டு. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஸ்மாக் அப்படியே சூழ்ந்துட்டு இருக்கு. இந்த மாதிரி டைமில் பார்த்தீங்கன்னா யானை எங்கே இருக்குன்னே தெரியாது. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக போகணும். அது வந்து தாத்தா